ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சினிமா மேலே ஆரம்பமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரையில் வந்து நம்ம ஐ திங்க் லைஃபோட மிக்ஸ் ஆனது சினிமா. நம்ம பண்ண படங்கள் வந்து நம்ம ஊர் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும். படத்தில் நடிச்சிருந்த தாண்டிக்குடி மக்கள் அவங்களோட பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி தெரியவங்க டைரக்டர் சொந்த ஊரா சினிமா தாண்டா அதில் ஹீரோ மதுரை மக்களோட க்ரௌடோட சவுண்டை எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பாங்க சூப்பராக சந்தோஷமாக இருக்கு. பயங்கரமாக எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளஸ் அந்த எமோஷனல் கனெக்டோட பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக படத்தில் நடிச்சிருந்த தாண்டிக்குடி மக்கள் அவங்களோட பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம மண்ண நம்ம தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எல்லா மதுரைக்காரங்க வந்து மதுரையில் தான் நான் பறந்து வளர்ந்தது. இங்கே தான் இந்த தேட்டரில் நான் படங்கள் பார்த்து வளர்ந்தது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம பண்ண படங்கள் வந்து நம்ம ஊர் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும். அது இந்த வாட்டி ரொம்ப இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு 4 வருஷம் கழிச்சு என்னோட படம் தேட்டருக்கு வருது. அதில் பார்த்தா இன்றைக்கு கோபுரம் சினிமாஸில் பார்த்தேன். ரொம்ப தேட்டராக வந்து குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டிலாம் வந்து சென்னையில் இருக்க சில தேட்டர்ஸோட சூப்பராக பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சினிமா ஃபில் மேக்கராக வந்து நம்ம படங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி விஷுவல் அண்ட் சவுண்ட் எதிர்பார்த்தோமோ அது தேட்டரில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இங்கே நல்லா இருக்கும். அந்த சந்தோஷம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, மதுரைக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சினிமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒரு மதுரைக்காரனா சினிமாலேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அதை எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? மதுரைக்காரங்களாக ஃபஸ்ட்டு சினிமா மேலே ஆரம்பமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரையில் வந்து நம்ம ஐ திங்க் லைஃபோட மிக்ஸ் ஆனது சினிமா. இருக்க ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். ஸோ சின்ன வயசில் இங்கே இருக்கும் போதெல்லாம் எல்லா படமும் பார்ப்பேன். அது வந்து தெலுங்கு டப்பிங் ஃபிலிமு, அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டப்பிங் ஃபிலிம் எல்லாமே பார்ப்போம். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாளாக தேட்டருக்கு போவோம். ஸோ அதில் தான் வந்து எனக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்கு. ஓ, சினிமாவில் ஜெயிச்சதுக்கு மதுரை ரீசன் நான் மதுரைக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மதுரையில் இருந்தாலும் அந்த எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, மதுரையில் தான் நான் எப்போவுமே வந்து சினிமா பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலில் இருந்தமையும் வந்து சினிமா பற்றி தான் பேச்சே இருக்கும். அவள் சினிமாவோட ஆர்வம்ன்றது வந்தது வந்து இங்கே. மதுரையோட ரெஸ்பான்ஸ் எப்படி போகுது? எதிர்பார்த்தீங்களா அந்த ரெஸ்பான்ஸ் மதுரையில் கிடைக்கும்னு வரும்போது? ஒரு மாதிரி தெரியவங்க டைரக்டர் சொந்த ஊரா. ஓகே, அதனால கொஞ்சம் வாய் கொஞ்சம் எதிர்பார்த்தா அதை விடவும். ஸோ உங்கள் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்தில். ஸோ அதுக்கு நாங்கள் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி படங்களில் விரும்புவீங்களா இல்லை ஹீரோக்கு மாதிரி? வில்லனாக மட்டும் தான் அடிப்பீங்களான்னு கேட்குறேன். ஆனால் எப்படின்னா எங்களுக்கு முன்னாடிலாம் வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து இந்த இது வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. உங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நிறைய ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டாங்க, நல்லா இருக்கு அந்த படம், நல்லா இருக்கு, உங்களுக்காகவே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த படத்தில் நடிப்பீங்களா? அடுத்த நன்றி.